வெளிவந்துள்ள தமது ஆசிரியர்களுக்கு தமது பாராட்டுகளை நன்றிகளை இந்த சித்திநாயக் கல்விக்கழகத்தின் சார்பிலும் இந்த ஊர் மக்கள் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். We appreciate the great service you have done for our village. இறுதியாக தமது கல்விக்கழகத்தின் செயற்பாடுகள் இன்று மிகவும் உன்னதமாக சிறப்பாக முன்னெடுப்பதற்கு எமது கிராமத்தினை சேர்ந்த எமது உறவுகள் வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டு வேலை செய்து அதில் வருகின்ற பண எங்களுடைய மக்கள் எங்களுடைய மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறப்பான பிரஜைகளாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் ஒன்றுபட்டு நிறைய நிதி பணத்தினை சேர்த்து எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை அளித்து இந்த கருமத்தை செய்வதற்கு மிகவும் ஒத்துழைப்பை வழங்கிய அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களுடைய மனமார பாராட்டுகளை தெரிவிப்பதுடன் இப்படியான எண்ணம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என எல்லோரின் சார்பில் நான் வாழ்த்திக் கொண்டு மேலும் எங்களுடைய சித்திநாயக் கல்வி அபிவிருத்தி கழகத்தின் தலைவரான திரு பொன் சக்திவேல் ஐயா அவர்கள் ஒரு சாதாரண ஆள் அல்ல. அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியுள்ளது. ஏனென்றால் இன்றைக்கு வடமராட்சியில் மட்டுமல்ல யாழ் மாவட்டத்தில் கூட வட மாகாணத்தில் கூட பல தெய்வீக காரணங்களை இயற்றி அதிகளவு பாடல்களை இயற்றி அதிகளவு கோயில்கள் அதிகளவு கோயில்களுக்கு ஸ்தலங்களுக்கு சென்று அந்த ஸ்தலங்களுடைய வரலாறுகளை அறிந்து பல பாடல்களை இயற்றி விட்டார். அந்த நாளில இந்த 63 நாயன்மார்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு சென்று பாடினால் அது பாடல் பெற்ற திருத்தலம் என்று சொல்வார்கள். அந்த பாடல் பெற்ற திருத்தலம் என்றால் அது பெருமைக்குரிய பாடல் பெற்ற திருத்தலம் பெருமைக்குரியது எவ்வாறு என்றால் அந்த நாயன்மார்கள் அந்த திருத்தலங்களை பற்றி பாடியவர். யோசித்து பாருங்கள், இவர் ஒரு நாயன்மார் தான். ஏனென்றால் எத்தனையோ தலங்கள் எத்தனையோ கோயில்களுக்கு எவ்வளவு பாடல்கள் ஏற்றியிருக்கின்ற அது மட்டுமல்ல பல துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாது அவருக்கு அந்த அவருடைய நாவில் சரஸ்வதி வீசிருக்கு. வாய திறந்தால் உடனே அற்புதமான கானங்கள் வரும். ஆக அந்த வகையில் எங்களுடைய கிராமத்தில் மிக பெரும் ஒரு சொத்து எந்த வகையில் என்றால் கவியரசன் கண்ணதாசன் இன்ன மாதிரி இந்தியாவில் உள்ள பாடல்களை இயற்றி இந்த இன்றைக்கும் அதை கேட்க கண்குழு இந்த காதுகள் கேட்கும் பொழுது விட இனிமையா இருக்கும்போது அதே மாதிரி தான் இவருடைய பாடல்கள். நான் காலாபடியும் இந்த டவுனுக்குள்ள போய்க்கல இந்த நிதர்சனம் கூழ்வார்ல அந்த பாட்டு போட்டால் அதை கேட்கல மிகவும் ஆனந்தமே மிகவும் எங்களுடைய அந்த மனம் பூரி அந்த அளவு சாதனை செய்த அது கவியரசன் இப்படி பல பாட்டங்களை பெற்ற திரு பொன் சக்திவேல் அவர்கள் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றார். ஆகவே அந்த அவர்களுடைய வாழ்த்தில் பல விஷயங்களை தெரிவித்துள்ளார். ஆகவே இந்த கல்விக்கழகத்தின் தலைவராக உள்ள திரு பொன் சக்திவேல் அவர்களுடைய அந்த சேவை அவர் அந்த கடந்த இவ்வளவு நாளுக்கு இவ்வளவோ நேரம் இவ்வளவு கால நேரம் பாராமல் செய்து அது மட்டுமல்ல இந்த கல்விக்கழக உறுப்பினர்கள் எல்லாம் இடவும் பகல் பாராது இவ்வளவோ செயற்பட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் என நன்றிகளை தெரிவிக்கொண்டு என்னுடைய தலைமையினை திருவாதிகள் நிகழ்த்திக்கொண்டு அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்கள் வரிசையில் எமது சித்திநாயகர் கருத்துத்துறை சித்திநாயகர் அதிபர் ஆனாச்சாவண்ணா அரியோமார் சார் அவர்களை ஒரு சித்துரை ஆற்றுமாறு அன்பாக திருமேடைக்கு அழைக்கிறார். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பாவண்ணா கிருஷ்ண ஜோதி அவர்களே, முனீஸ்வர ஆலயத்துடைய பிரதம குரு அவர்களே, பிரதம விருந்தராக இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்டிக்கல் ஒரு அதிபர் மூந்தன் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தராக இங்கே வருகை தந்திருக்கின்ற பருத்தித்துறை பிரதேச செயலக கலாச்சார உத்தியோகத்தர்
செல்வசுகுணாவர்களே, தலைவர் பாயாரி தற்காப்பு பல்கலைக்கழகம் திரு ஈனா கணேசமூர்த்தி அவர்களே, கௌரவ விருந்தினராக இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தினுடைய பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளே, மற்றும் மேடையிலே அமைந்திருக்கின்ற ஆசிரியர் புஷ்பராஜ் அவர்களே, இந்த மேடைக்கு முன்னாலே அமர்ந்து இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்ற எனது மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். உங்கள் மத்தியிலே நான் புதியவன் அல்ல, உங்களுடைய நிகழ்வுகளிலே பலவற்றிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், என்னத்தை பேசுவேன் என்பதும் உங்களுக்கு தெரியும். நான் இந்த அமைப்பு இந்த விழாவிலே கலந்து கொள்ளுமாறு அழைப்பு எனக்கு விடுக்கப்பட்ட போது நான் கூறினேன், இது உங்களுடைய கிராமத்துக்கு நான் பல தடவை வந்திருக்கின்றேன் என்று சொன்னது போது இல்லை, நீங்களும் வர வேண்டும் என்று அழைத்து கட்டாயப்படுத்தி அழைத்தார்கள். ஏனென்றால் இந்த சக்திவேல் அவர்கள் என்னுடைய தொடர்புள்ளவர், அவருடைய பிள்ளைகள் என்னோடு படிக்கின்றார், அவருடைய பிள்ளைகள் என்னிடம் படிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் சிறந்த ஒரு கவிஞர். அது அத்தோடு உங்களுக்கு இந்த நிகழ்விலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்துடைய சொத்தாக விளங்குகின்ற கிருஷ்ண ஜோதி ஆசிரியர், என்னுடைய நான் அதிபராக உடுத்துறை மகாவித்யாலயத்திலே இருந்தபோது என்னோடு சேர்ந்து அங்கு வேலை செய்தவர். இந்த வகையிலே இந்த அழைப்பை நான் நிராகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாக விழாவிலே கலந்து கொள்வதாக சம்மதம் தெரிவித்தேன். இந்த விழாவினுடைய நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சித்தி விநாயகர் கல்வி அபிவிருத்தி கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு விழாவும் வாணி விழாவும் இங்கே நான் இந்த மேடைகளை பார்க்கின்றேன். இந்த விழாவை ஒழுங்கு செய்தவர்கள் ஒரு நேர்த்தியான எண்ணத்தோடு அதை செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்விலே எவைவை தேவையோ அந்த தேவைப்படுகின்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினர் எல்லாம் இந்த மேடையிலே அமரை செய்திருக்கிறார்கள். கல்வி என்பது ஒரு மாணவனுக்கு மக்களுக்கு முக்கியம், மாணவனுக்கு முக்கியம். கலை பண்பாடுகளை பேணுவதற்கு அதற்காக இங்கே பிரதிநிதி விருந்தினராக காட்டி கல்லூரி அதிபரை அழைத்திருக்கிறார்கள். இங்கே மக்களுடைய கலை கலாச்சாரங்கள் பேணப்பட வேண்டும், இன்றைக்கு அது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே அதற்காக இங்கே கலாச்சார உத்தியோகத்தர்களை இந்த மேடையிலே அமர்த்தி இருக்கிறார்கள். நாங்கள் இங்கே பார்க்கிறோம், எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு, எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக தொடர்ந்து இருப்பதற்கு, எங்களுடைய ஆயுள் நீடிப்பதற்கு நாங்கள் சற்று எங்களுடைய உடல் பயிற்சிகளை எல்லாம் தளர்த்தி விட்டோம், எங்களுடைய வீர சகாசங்களை எல்லாம் நிறுத்திவிட்டோம். ஆகவே அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த கணேசமூர்த்தி அவர்களை இந்த மேடையிலே அமர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே அது மட்டுமில்லை, இங்கே வரையிருந்தவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சிறப்பு விருந்தினராக அவர் இன்னும் வந்து சேரவில்லை. ஆகவே அவர் மனிதனுடைய வாழ்வையே அவர் நீதி தவறாமல் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை காட்பதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை இங்கே அழைத்திருக்கிறார்கள். இனி இந்த விழாவை ஒழுங்கு செய்தவர்கள் சரியாக ஒரு மனிதனுடைய வாழ்விலே என்னென்ன அம்சங்களை எமன் பெற வேணுமோ, என்னென்ன விடயங்கள் இருக்க வேண்டுமோ அதற்கேற்ற விதத்திலே இந்த விழாவை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். இந்த கல்விக் கழகத்தினுடைய நான் நிற்கிறேன் ஆரம்ப விழாவை நான் கலந்து கொண்டிருப்பேன் என்று நினைக்கிறேன். இந்த கல்விக் கழகம் இந்த மண்ணிலே இந்த கிராமத்திலே முதன் முதலாக ஓட்டெடுத்த போது இங்கே இந்த கல்விக் கழகத்திற்கு பெரிய ஒரு பொறுப்பு இருந்தது. இந்த மாணவர்கள் எல்லாம் கல்வியை உயர்ந்த நிலையை உருவாக்க வேண்டிய எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அந்த எண்ணத்தை இன்றைக்கு ஒரு வருடங்களாக செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நிற்கிறேன். ஆகவே இந்த கல்விக் கழகத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இங்கே இயங்குகின்றதற்கு இந்த சித்தி விநாயகர் சுப்பிரமணியம் சித்தி விநாயகர் கல்விக் கழகம் இயங்குவதற்கு இங்கே உங்களுடைய வரவேற்பை போற்றுகிறீர்கள். இந்த கிராமத்திலே இருந்து புலம்பெயர்ந்து ஐரோப்பிய நாடுகளிலும் மத்திய நாடுகளிலும் வாழ்கின்ற அந்த புலம்பெயர்ந்த உறவுகள் உங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த 30 வருடங்களாக இந்த நடைபெற்ற இந்த சம்பவங்கள் இந்த மண்ணிலே நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலே இந்த புலம்பெயர் உறவுகள் உங்களுக்கு உதவாவிட்டால், தங்களுடைய உறவுகளுக்கு இந்த மண்ணிலே உதவாவிட்டால் பட்டினியிலேயே நாங்கள் எத்தனையோ பேர் இறந்திருப்போம்.
நாங்கள் இன்றைக்கு செத்து மடிந்திருப்போம். அப்போதெல்லாம் இந்த உதவியவர்கள், இந்த புலம்பெயர் தமிழர்கள் எங்களுடைய உறவுகள், அவள் எங்களை வாழ வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு சுமமான நிலை வந்துவிட்டதாக கருதப்பட்ட போது அவருடைய பணி இன்னொரு பக்கம் திரும்புகின்றது. அவர் அங்கே இருந்து கொண்டு தங்களுடைய கிராமங்களுக்கு தேவையானவற்றை நிர்மணிப்பு அமைப்பதற்கு அவர் உதவி கொண்டிருக்கிறார்கள். கோயில் அமைக்க வேண்டுமா, கோயில் திருத்தப்பட வேண்டுமா, புனரமைக்கப்பட வேண்டுமா, அதற்கான நிதிகளை அமைப்பார்கள். அதே போல அவளுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, அவளோட கதைத்தான் தெரியும். அவர்கள் அந்த கால சூழ்நிலையிலே இங்கே கல்வியை தொடர முடியாமல் இந்த மண்ணை விட்டு போனவர்கள். அவர் சொல்வார்கள், நாங்கள் படித்திருந்தால் இன்றைக்கு இந்த புலம்பெயர்ந்து வந்திருந்த இந்த நாட்டிலும் கூட நாங்கள் இன்னும் உயர்ந்த நிலையிலே இருந்திருப்போம், இன்னும் கோடிக்கணக்காக உழைத்திருப்போம் என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போது அவளுக்கு விளங்கி வந்த இந்த கல்வியுடைய அருமை. அதற்காக அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய கிராமங்களில் இப்படி கல்வியை வளர்ப்பதற்காக என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். பாடசாலைகளுக்கு உதவுகின்றார்கள். என்னுடைய பாடசாலையிலே ஒரு காணி வாங்க வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் உதவ தயாராக இருக்கிறார்கள். அதே போல உங்களுக்கும் இந்த கல்விக்கழகம், இந்த கிராமத்துடைய கல்வி அபிவிருத்திக்காக இங்குள்ள மாணவர்கள் கல்வி கேட்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் உயர்ந்த நிலையிலே இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் உதவி கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே காண்போம். இந்த உதவிகளை நாங்கள் சாதாரணமாக எடுத்துவிட முடியாது. எங்களுடைய மக்கள் சில வேளை இந்த புலம்பெயர்ந்து நாட் வருகின்ற அந்த டொலர்களையும் ஸ்டேடியம் போவனையும் பார்க்கிறார்களே ஒழிய, அந்த மக்கள் அங்கே இருந்து அந்த புலம்பெயர் உறவுகள் இதை அனுப்புவதற்காக எத்தனை குளிரிலும் இருட்டிலும் காய்கிறார்கள் என்பதை பற்றி யோசிப்பதில்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், தான் அவன் இங்கிலாந்திலே இருக்கிறான். அவர் சொன்னார், ஒரு இடத்திலே வேலை முடிந்த பின்பு அடுத்த இடத்துக்கு போவன். அப்பா உழைக்கிறார், குடும்பமாக இருக்கிறார்கள். குடும்பமாக இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஒரு வேலை செய்து செய்வராது. காலை 6 மணியிலே இருந்து 12 மணி வரை உலகத்திலே வேலை, இன்னொரு இடத்துல அது கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டும். அப்போது அவன் சொன்னான், காலமையிலே ஏதாவது கடித்து விட்டு போவோம் வேலைக்கு, மத்தியானம் சாப்பிட நேரம் இல்லை. காரை ஓட்டிக்கொண்டிருப்பேன், ஒரு கையால் வடிசையை ஏதோ பிஸ்கெட்டையோ சாப்பிட்டு கொண்டுதான் அந்த இடத்துக்கு போக வேண்டும். ஏன்னா அந்த இடத்திலே 1.5 மணிக்கு நான் கையொப்ப மாட்டாவிட்டால் அந்த இடத்திலே வேலை இல்லை, வழியிலே வர வேண்டும். அதற்காக நாங்கள் இப்படித்தான் இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எங்கள் மக்களுக்கு பணத்தை அனுப்புவோம் என்ற செய்தி அவன் சொன்னான். இது உண்மை, ஒவ்வொருவரும் அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அங்கிருந்து பணம் பெறுகின்ற போது, அவற்றை பார்க்கின்ற போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளையை அனுப்பிவிட்டான், என்னுடைய தம்பியை அனுப்பிவிட்டான், என்னுடைய கணவரை அனுப்பிவிட்டார் என்று சந்தோஷப்பட்டு இந்த உலகத்தை நாங்கள் மறந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருப்பதை நாங்கள் காண்கிறோம். அவர்கள் எப்படியெல்லாம் குளிர்ந்ததை காய்கிறார்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். வெளிநாட்டுக்கு போயிருக்கின்ற பலர் எங்களுடைய ஆரம்பத்திலே சென்றவர்கள், இன்றைக்கு எங்களுடைய வயதை அடைந்தவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள், நாட்டுக்கு திரும்பி வரப்போவோம் என்று. பல நோய்களாலே பொறிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல நோய்கள் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. ஏனென்றால் இரவு பகல் பாராது அயராது உழைத்து தம்முடைய உறவுகளை பார்த்ததன் காரணமாக இன்றைக்கு அவர்கள் பல நோயா கேட்டு பாருங்களுடைய உறவுகளை, கொஞ்சம் 45-50 வயதுக்கு மேற்பட்ட உறவுகளை கேட்டால் சொல்வார்கள், எனக்கு இன்ன நோய் இருக்குது, இன்ன நோய் இருக்குது என்று சொல்வார்கள். இந்த நோயை அவர்கள் வரவழைத்தார்கள். ஏனென்று சொன்னால், இந்த மனிதனை இருக்கிற தங்களுடைய உறவுகளை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு தியாக வேள்வியை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அவரிடமிருந்து கிடைக்கின்ற இந்த பணம் இந்த கிராமத்துடைய கல்விக்கு முழுக்க பயன்பட வேண்டும். உங்களுக்கு நான் சொல்வேன், அடிக்கடி சொல்வேன், உங்களுடைய பிள்ளைகளை கல்வி கேட்க வையுங்கள் என்று சொல்வேன். உங்களுக்கு தெரியும், இந்த போன விஸ்வஜோதி என்பவர் இன்றைக்கு ஒரு படித்து பல்கலைக்கழகம் சேர்ந்து பட்டதாரியாகி இன்றைக்கு விக்னேஸ்வரா கல்லூரியிலே ஒரு ஆசிரியராக கடமையாற்றியிருந்தார். தேசிய கல்வி நிறுவனத்தில் விரும்பியாளராக இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கிராமத்திலே படித்தவர் எனக்கு தெரியும், அவர்களுடைய நான் பழகி இருக்கிறேன். உங்களுக்கு அதிர்ச்சியான சில சம்பவங்கள் இருக்கின்றன. இந்த கிராமத்திலே இருந்த கிருஷ்ண ஜோதி அருகிலே உள்ள காட்டு கல்லூரியை படிக்க முடியாத நிலை தோண்டியது. அவர் அங்கே அனுமதிக்காக அவருடைய தகப்பன் சென்ற போது அங்கே அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அங்கே இருந்த அந்த இன்றைய சூழல் வேறு, இன்றைக்கு அப்படி அல்ல, முந்தி இருந்த சூழல். அவர் மாணவனாக 6ஆம் வகுப்பிலே ஹாட்டிக் கல்லூரிக்கு தகப்பன் அட்மிஷன் கேட்டு போன போது அப்போது இருந்த அதிபர் அட்மிஷன் இந்த இடம் என்று கேட்டார். சூப்பர் மடம் என்றவனே அட்மிஷன் கொடுக்கவில்லை, சரியா? ஆனால் அவர் அதையே ஒரு சவாலாக ஏற்றார். இன்றைக்கு வேலாயுதம் மகா வித்யாலயத்தில் அவர் கல்வி கேட்டு ஒரு பட்டதாரியாகி இன்றைக்கு அவர் ஒரு வர்த்தக துறையிலே பட்டதாரி ஆகினாலும்
இன்றைக்கு ஆங்கிலத்தை வடமாட்சியிலே சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார். அவரை நான் கேட்டிருக்கிறேன், என்ன மாதிரி இந்த ஆங்கிலத்தை கேட்டீங்க என்று சொன்னால், ஆங்கில பாடசாலையாக இருந்த ஆர்டிக்கல் உரையிலே அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை, அது ஒரு சவாலாக ஏற்றார். நான் ஆங்கிலத்தை படிக்கிறேன். அவர் சொன்னால், இந்தியாவில் இருந்து மற்ற இடங்களில் இருந்து எல்லாம் ஆங்கில புத்தகங்களை எடுத்து தனக்கு தானே படித்தார். தன்னுடைய உதவிகளை பெறவில்லை, தானே தனக்குள்ளே படித்து இன்றைக்கு ஒரு பாண்டித்யம் பெற்றிருக்கின்றார். இன்றைக்கு ஆர்டிக்கல் உரையிலே படிக்கின்ற மாணவர்கள் ஆங்கில டியூஷனுக்கு கிறிஸ்தவ ஜோதியிடம் செல்கிறார்கள் என்றால் ஜோதித்து பாருங்கள் என்று சொன்னால், நான் இதையே சொல்றேன் என்று சொன்னால், இது ஒரு சவாலாக நீங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு இலக்கியம் இருக்க வேண்டும். அந்த இலக்கியத்தோடு அவர் செயற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த இலக்கியம் வந்திருக்கின்றார். உங்களுடைய கிராமத்திலே பிறந்தவர், உங்களுடைய உறவுகள் ஆகிய அந்த இலக்கியம் அவரிடம் இருந்தது. அவர் இன்று உயர்ந்து நிற்கின்றார். ஆகவே நான் என்னுடைய பள்ளிக்கூடத்திலே கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அடிக்கடி சொல்லிதான், 5ஆம் ஆண்டு புலக பெருசு பரிச்சய வந்த ஒரு சொல்வேன், நீங்க ஆட்டிக்கு போக போறியா, மெதரிசுக்கு போக போறீங்களா, அப்படி என்றால் நீங்க பரிச்சையிலே சித்தறிய வேண்டும் என்று சொல்வேன். சில பாடசாலைகளை விடமாட்டார்கள், பரிச்சையிலே சித்தியார்ந்தவர்களை வேறு பாடசாலைக்கு. நான் சொல்வேன், உங்களுக்கு உடனடியாக தெரிவேன், அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் காட்டிக்கொள்ளவே கொடுத்துட்டேன்னு சொன்னேன். எல்லாரும் எடுத்து போடுங்கள், காட்டோட எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு நீங்கள் போகலாம். என்னுடைய போன முறை இப்போ சேர்ந்த விடம் என்னுடைய பாடசாலையில இருந்து 5ஆம் வகுப்பில் பரிச்சை சொல்லி பரிச்சை வந்த பின்பு நான் 19 மாணவர்களை 5ஆம் வகுப்பிலே இருந்து மெதரிசுக்கும் ஆட்டிக்கல்லூரிக்கும் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் தம்பசட்டையிலே இருந்து 10 மாணவர்களை என்னுடைய 6ஆம் வகுப்புக்கு சேர்த்திருக்கும். அது ஒரு தடை அல்ல. ஒரு மாணவன் எங்கே படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அவனுடைய பெற்றோர், அவன் வேறு அதிபர் அல்ல, ஆசிரியர் அல்ல. ஆகவேதான் உங்களுக்கு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புலம்பெயர் உறவுகள் உங்களுக்கு உதவி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நல்ல பாண்டித்யம் பெற்ற ஆசிரியர்களை வைத்து அவர்கள் மூலம் உங்கள் கல்வியை நீங்கள் தொடர வேண்டும். 5ஆம் வகுப்பு புலமைப்பரிசு பரீட்சையிலே சுப்பிரமணியத்தில் இருந்து அடுத்த ஆண்டு 10 மாணவர்கள் சித்தி அடைகின்ற செய்தியை நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் பார்த்திருக்கிறோம், உயர்ந்த பரீட்சையிலே ஓயல் படிக்கின்ற மாணவர்களை நாங்கள் ஓயல் சித்தி அடைந்த பின்பு ஆட்டிக் கல்லூரிக்கு மெதரிசு போன்றதான் அறிவுரை சொல்வோம், அங்கே தான் அனுப்பி வைக்கிறோம். நீங்க கேட்கலாம், ஏனென்று அங்கே சில அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் அந்த பாடசாலைகளில் இருக்கிறது. அதற்காக சொல்வோம், இங்கே நீங்கள் வேறு பாடசாலையிலும் பார்க்க இந்த பாடசாலையிலே சேர்ந்தால் உங்களுக்கு கேட்கக்கூடிய பல விடயங்களை உங்களுடைய பழக்க வழக்கங்களை அந்த பாடசாலைகள் சீர்திருத்தும். அது மெட்ட பாடசாலைகளால் செய்ய முடியா இருக்குது. அவர்கள் பாரம்பரியமாக வளர்ந்து வந்த அந்த பாடசாலைகளில் அது இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாடசாலை தான் ஹாட்டிக் கல்லூரி அதிபரிங்க இருக்கின்ற காரணத்தாலே அந்த ஹாட்டிக் கல்லூரியை பற்றியும் பேச வேண்டும். ஏன்னா நானும் அந்த பாடசாலையிலே படித்தவன், இந்த கொஸ்டன்லேயே இருந்தவன். ஆகவே இந்த ஹாட்டிக் கல்லூரியை பற்றி சொல்லுகின்ற போது வெளியிடங்களிலே போய் கேட்கின்ற போது மிக பெருமையாக இருக்கும். நாங்கள் ஒரு தடவை அதிபர்கள் பயிற்சி முகாம் ஒன்று நடைபெற்றது கொழும்புல உள்ள மீப்பே என்ற இடத்திலே. 2 வாரங்கள் அங்கே எங்களை தங்க வைத்து பயிற்சிகளை தந்தார்கள். அந்த பயிற்சி வகுப்பிலே நான் கலந்து கொண்டேன். நானும் இப்ப கோட்டக்கல்வி அதிகாரியாக இருக்கிற மிருதங்களில் திரவியராஜாவும் தான் வடமாட்டியில் இருந்து சென்றவர்கள். நாங்கள் 2 கிழமை அங்கே தங்கியோம். அப்போது அவர்கள் கேட்டு இறுதியாக அவர் சொல்லாக கேட்டார்கள், நீங்க கொழும்பு ஏதாவது பாடசாலைகளை பார்க்க போறீங்களா? நாங்கள் சொன்னோம், ரோயல் கல்லூரியை பார்க்க வேண்டும். அப்போது அவர் கொஞ்சம் முகம் சொல்லித்தார், ரோயல் கல்லூரிக்குள்ளே கெரியா போக முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமானது, அனுமதி எடுக்கிறது கஷ்டம். எங்களுக்கு தமிழ் இணைப்பாளர் இந்த சாம்பசிவம் அவர்கள் சொன்னார், அப்படி என்றால் அவர் அதுக்கு இணைப்பாளராக இருக்க சரி, அடுத்த நாள் அனுமதி வைக்கப்பட்டு விட்டது. அவர் எடுத்து வந்துவிட்டார். 7 மணிக்கு நாங்கள் அங்கே நிற்க வேண்டும் பாடசாலை நாள். நாங்கள் 7 மணிக்கு போகின்றோம். அங்கே உங்களுக்கு தெரியும், பாடசாலைகள் எல்லாம் தென்னிலங்கையை எங்களைப் போல 8 மணிக்கு அல்ல, 7:30 ஆரம்பமாகிவிடும். நாங்கள் அங்கே போகின்ற போது எங்களை அழைத்து கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் இருக்கிறார்கள் இந்த அதிபர். நாங்கள் நினைக்கிறேன் இலங்கையிலிருந்து பல மதியிலிருந்து இந்த அதிபர்கள் வந்திருந்தோம். அவர்களை எல்லாம் இருத்தி பண்ண பின்பு 7:30 பிறகு அந்த அதிபர் வந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுக்கும் வடக்குக்கும் தொடர்பு இருக்கிறது, எங்களுக்கும் வடக்குக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி என்று சொன்னால், ரோயல் கல்லூரியும் ஹாட்டிக் கல்லூரியும் ஒரு மிஷனரியை சேர்ந்தது. ஹாட்லி என்பவர் எங்களுடைய அதிபர், ரோயல் கல்லூரி அதிபர். அவருடைய பெயரை நாங்கள் வைக்கவில்லை. பாருங்கள், அரசாங்க உத்தியோகம் மட்டுமல்ல, தனியார் கம்பெனிகள், தனியார் தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு ஒரு நாங்கள் எடுக்கிற சம்பளத்தையும் பார்க்க, நான் சொல்கிறேன், நான் எடுக்கிற சம்பளத்தையும் பார்க்க, என்னுடைய மகன் ஒரு தனியார் நிறுவனத்திலே வேலை செய்கின்றான், அவன் 3 மடங்கு சம்பளம் என்னையும் பார்க்க எடுக்கின்றான். நான் 37 ஆண்டுகள் சேவை செய்து எடுக்கின்ற சம்பளத்தையும் பார்க்க, அவன் 3 மடங்கு சம்பளம் எடுக்கின்றான்.
ஆகவே இந்த நாட்டை கல்வி கற்றார். எந்த விதமான எந்த ஒரு தொழிலும் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த கல்வியை கேட்பதற்காக இத்தனை நிறுவனங்கள், நாங்கள் கல்வியை முடித்த பின்பு கூட எங்களை தயார்படுத்துவதற்காக எத்தனையோ மூன்றாம் கல்வி நிலையங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. அவற்றை நாங்கள் படித்து நாங்கள் முன்னுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே நான் கேட்டுக்கொள்வதுதான், உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியிலே நீங்கள் அக்கறையாயிருங்க. நாங்கள் பார்க்கிறோம் இந்த பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் சொல்கிறோம், எங்களுடைய நாங்கள் கவலைப்படுகிறோம், எங்களுடைய பெண்கள் எங்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் இந்த கலாச்சாரங்கள் சீரடைந்து போயிட்டு மேலத்தைய கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறார்கள், மேலத்தைய உடைகளை அணிகிறார்கள், இப்படி எல்லாம் குறைபாடுகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நான் கேட்கிறேன், நீங்க அதை அழியுங்கள், தவறில்லை, மேல நாட்டு ஒரு புதியது வரையக்கே ஆயுங்கள். ஆனால் மேல நாட்டு கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு அந்த கலாச்சாரத்தை மாற்றுகிற நாங்கள் ஏன் மேல நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற விஞ்ஞான வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சியையும் போல நாங்களே வாழக்கூடாது, நீங்க எண்ணக்கூடாது, அப்படியும் வாழ்ந்து பாருங்க. ஆகவே நாங்கள் அதை மேலத்தைய கலாச்சாரங்களை உரிமையங்களை நாங்கள் பின்பற்றுகின்ற அதே போல மேலத்தேயங்கள் எப்படி கல்வியிலே வளர்ந்திருக்கின்றன, எப்படி விஞ்ஞானத்திலே வளர்ந்திருக்கின்ற அந்த நிலையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு வர வேண்டும். ஆகவே நான் உங்கள் மத்தியிலே அடிக்கடி இந்த விடயங்களை பற்றித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இங்கே பிரதம விருந்தினர் சிறப்பு விருந்தினர் எல்லாம் பேசுவதற்கு இருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்வதுதான், உங்களுடைய பிள்ளைகளை கல்வியிலே நல்ல நிலையை உருவாக்கி கொடுங்கள். உங்களுக்கு நல்ல பாடசாலைகள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்றன, உலகத்திலே புகழ்பூத்த பாடசாலைகள் இருக்கின்றன. ஆரம்ப கல்விக்கு எங்களிடம் விடுங்கள், நாங்கள் அவர்களை தயார்படுத்தி தருகிறோம். ஆனால் நீங்களும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு உங்கள் மத்தியிலே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழங்கி தந்த கருத்துத்துறை சித்தினார் வித்தியாலய அதிபர் திரு ஆனா அதிகுமார் சார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, கடந்த காலத்தில் சித்தினார் கல்லூரியில் காணப்பட்ட பெருமான பெருவேறு இந்த உலக பரிசில் பங்கு கொண்டது. ஒவ்வொரு வருடம் அதிகமான மாணவர்கள் உலக பரிசில் சிறந்த பொருள்களை பெற்று வருகின்றார்கள். அதற்கு திரு ஆனா சாவன் அறிவுமேசர் அவர் கூடிய ஒரு சாத்திரமான சேவை அந்த பள்ளிக்கூடத்தில் காணப்படுகிறது. படிப்பிலோ சரி ஸ்போர்ட்ஸிலோ சரி மிக உன்னதமான வளர்ச்சியினை கல்வி இருக்கின்றது. அவர் உடுத்துற மகாவித்தியாலயத்தில் இருக்கும் போதும் அந்த உடுத்துற மகாவித்தியாலயம் மிக சிறப்பாக இயங்கியது. ஆகிய அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு சிறப்பு விருந்தினர் வரிசையில் அடுத்ததாக ராஜாளி தற்காப்பு கலை பல்கலைக்கழக தலைவர் மதிப்புக்குரிய பகுதிகளிலும் ஒரு உன்னத வீரர், பல இடங்களில் சென்று தன்னந்தனியாக துணிவாக அந்த வீரக்கிளைகளை எதிர்கொண்டு போரிட்டார். உங்களுக்கு தெரியும், தென்னாசிய நாடுகளில் சிற்றினார் கல்வி அபிவிருத்தி கழகத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவும் மாணி விழாவும் இது பிரதம தலைவர் அவர்களுக்கு பாலகர்ஷன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி தெரியும். பிரதம விருந்தினர் பரமலிங்கம் முகுந்தர் காட்டிக்கொண்டி அல்வர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்கள் மாணா சுப்பிரமணியம் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுக்கும், இது சாவண்ணா அரியகுமார் ஜேபி கருத்துத்துறை சித்திவினார் வித்தியாலய அதிபர் அவர்களுக்கும், மற்றும் செல்வா சூனா கலாச்சார உத்தியோகத்தர் அவர்களுக்கும், மற்றும் கடத்தொழில் சுப்பாளம் கடத்தொழில் கூட்டுறவு சங்கம் தலைவர் முனீஸ்வரர் பரிபாலன சபை சுப்பிரமணம் சுப்பாடம் மாத கிராம அபிவிருத்தி சங்கம் சுப்பாடம் சித்திவினார் விளையாட்டுக் கழகம் சித்திவினார் சமூக சன சமூக நிலையம் சுப்பாடம் இளைஞர் கழகம்
नंबरकोलते ना पल इंडे कल कटाय अलोटार आना ना इंडल कल पारे पल ना अंगे कौरव कारण नवीन आना उ उन्न आदि मनि तपा अंगे मिनिस्ट्री मुख्यवासी एल पिछले उड़पायी अंदर
इंडियन आर्मी प्रच्ने अग आज सरान अंगे आक उदी से ना उ गणेशमूर्ति मास्टर नंदे अरस கருத்துத்துறை பிரதேச செயலகத்தின் கலாச்சார உத்தியோகஸ்தர் செல்வி எஸ் செல்லசூனா அவர்களை இந்த மேடைக்கு ஒரு சிற்றுரையாக அழைக்கும் முன் அவரை பற்றி சில வார்த்தைகள். அந்த கடமையை மிகவும் உன்னதமாக ஒரு நாங்கள் எந்த ஒரு வேலை என்றாலும் அந்த வேலையில உண்மையில பற்றி வைக்குவோம், பற்றி வைத்து செய்வோம். ஒரு ஆசிரியர் தொழிலாக இருந்தாங்க, எந்த தொழிலாக இருந்தாங்க, और विवसाय मीनपिड़ा अलग वीर कल कलाचार उद्योग वह उन्मान मिवे अ एं ग्राम निकाल निकाव से तनुने पटम ना ओरा आंदा आंसा पड़चना ना मुंबर पड़ता अभी अंदम असरी पंपर आगे सेवे सवन और उद्योग आगे निकल सड़ते आगे तुम्हारे सीटुरा अब अलग मुनियपान पणिंद कलूरी अ सिद्धिविनायकर विद्यालय अधिपर राजाली पल्ले कल स्थापक गणेशमूर्ति निकल्विक गौरव विरुद्ध समूह मट अण समूह विजयदशमी आरंभ कल अभिवृद्धि कल मुदावी विजयदशमी विजयदशमी महाभारत युद्ध आरंभि वाकि सूडियर उजयदशमी दिन
विषय पेच निकल तुम्हें अंद व